Hey guys, welcome back to G360 Gaming Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி மக்களே எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிரேனி நம்ம தாய் கிழவியில வந்து சாக்கடை எஸ்கேப் வந்திருக்கான். அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து நம்ம ஹம்தா நகமத் அப்புறம் வந்து அலின் கிறிஸ்வின் ஏசி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ப்ளே பண்ண சொல்லி. ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணிடுவோம் ப்ரோ. உங்கள் நேமை நான் தப்பாக ஸ்பெல் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொன்று என்னென்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். சரி ஓகே, நியூ அப்டேட்லாம் சொல்கிறாங்க, ஏதாச்சும் இங்கே இருக்கான்னு பார்ப்போம் போவோம். அடா அடா அடாடா, இங்கே பார்த்தீங்களா நியூ அப்டேட்னா இதுதான் போல. எப்போவுமே கிழவி கீழேருந்து வரும், இப்போ டக்குன்னு மேலேருந்து வருது பாருங்கள். டே கொஞ்சம் போயிருந்தா என்னடா ஆயிருக்கும், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாளே, ஒரு நாள் லைஃப் வேஸ்ட் ஆகிருக்குமே. ரைட்ரா, கிழவிம்மா பாட்டிம்மா எப்படிம்மா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, பார்க்க ஆசையாக ஓடி வந்தால் என்ன அடிக்க வர்றியே, நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா இந்த கிழவி. ரைட்டு, கிழவி அங்கே நிற்கட்டும், பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க கிழவி. ஐயோ ஐயோ, சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் எடுத்துகிட்டு ஓடுவோம், இந்த புக்கு எடுப்போம். இதுதான் வந்து அந்த சாக்கடை கேஸ் எஸ்கேப்புக்கு வந்து மெயின் திங்கு. ஸோ வந்து இதை டக்குன்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கிழவி எங்கே இருக்கான்னு தெரியலை. ஏமா தாய் கிழவி வாமா ராசாத்தி, இந்த பாட்டெல்லாம் பாடி எவ்வளோ நாள் ஆச்சு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கிழவி. ஏய் கிழவி, கிழவியை காணா அங்கே எங்கே போனா, சாப்பிட்டு சுகர் பேஷண்ட் வேற சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டாலோ, ஆளை காணாமே கிழவிய. ஸோ அதுக்கு முன்னாடி மக்களே எல்லாருக்கும் ரம்ஜான் எப்படி போயிட்டுருக்கு, செலிப்ரேட் பண்ணிட்டுருன்னு நினைக்கிறேன். என்னங்க வாய் ரோலிங்கில் இருக்குது, சரிடா சாரி. ஸோ கன்னோட ஒரு பாட்டு கிடச்சிருச்சு, செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம G360 கேங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணுமா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் G360 ஸ்பேஸ் உங்கள் நேமை டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்கள் நேமை வந்து எங்களோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, கிழவி வர்றா, தட்டி விட்டு இந்த சைடு வர விட்டேன், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த புக்கை எடுத்துகிட்டு மேலே போக முடியும். அதுக்கு நடுவில் கிச்சனில் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து அந்த ஸ்பைடர் ரூமுக்கான கீ, அதுக்கப்புறம் வந்து கன்னோட பாட்டு, இதை ரெண்டையும் எடுத்தாச்சு. ஸோ வந்து அங்கே இருக்குது. அடி பாவி கிழவி, இங்கே ட்ராப் போட்டு வச்சுருக்கியா? ரைட்டு. ஸோ அது ரெண்டையும் பார்த்தாச்சு, அதாவது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ கிழவி நம்ம சத்தம் கேட்டு வந்திருப்பா. கிழவிம்மா ஓடி வாழம்மா கிழவி, என்ன இவ்வளோ வயசாகி இவ்வளோ ஸ்லோவாக வர்றியே, முன்னாடியெல்லாம் எப்படி வந்துட்டு இருந்த, இந்த வச்சாச்சு, வா 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 பக்கத்தில் ஓடி வா, டக்குன்னு ஓடி வாடா. அந்த ஸ்பீடு பத்தாது, பழைய கிழவி ஸ்பீடு பத்தலை. என்னங்க அப்டேட்டு, இந்நேரம் கிழவி நம்மளை போட்டு தள்ளியிருப்பா. ஏண்டா என்னையாடா இதை சொல்கிற, ஸ்பீடு பத்தலைன்னு எக்ஸ்ட்ரீம் மோடில் வாடா அப்படின்னு சொல்கிறா கிழவி. ரைட்டு, சரி ஓகே, அதாவது அந்தந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சுருவோம். கிழவி வேற பார்த்துட்டா நம்ம கன்னோட ஒரு பாட் மட்டும் இங்கே இருந்துச்சுல, அதை எடுத்துகிட்டு ஓடிடுவோம் கீழே. அதுக்கு முன்னாடி கிழவி வந்துட்டா சோழி முடிச்சிருவான் நம்மளை. ஸோ வந்து டக்குன்னு வந்து டக டக டக்குன்னு ஓடி போய் மற்ற வேலையெல்லாம் பாத்திர வேண்டியதான். ஸோ இந்த சவர் எஸ்கேப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 பொருள் தேவைப்படுதுங்க. 4-5 எனக்கே தெரியலை, கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. முடிக்கும்போது சொல்கிறேன் 4 பொருளா 5 பொருளான்னு. ரைட்டு, ஸோ கன்னோட ஒரு ஆடா ஆடா ஆடாடா, கன்னோட அடுத்த பாட்டும் இங்கே இருக்குங்க. என்னங்க இன்னைக்கு செம்மலக்காக இருக்கு, என்னங்க வாய் வேற ரொம்ப ரோலிங் ஆகுது இன்னைக்கு. ரைட்டு கிழவி, இன்னைக்கு என்ன ரொம்ப லக்காக இருக்குது, ஒன்று போட்டு தள்ளுறதுக்கு எல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க போல நம்ம பசங்க. ரைட்டு, கிழவி வந்தோடனே போட்டு தள்ளிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி கன்னோட இன்னொரு பாட்டு வேணும். இந்த சவுண்டை கேட்டு இப்போ கிழவி கீழே இறங்கி வருவா. ஸோ அப்படியே நம்ம கேங்கோட நேமை அப்படியே சொல்லிடலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. கிழவிம்மா பாட்டிம்மா என்னம்மா பண்ணுற, வெளியே வாமா, பேரை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் கீழே. அங்க இந்த கிளை வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க, வந்து தொலைஞ்சா நம்ம ஓடிடலான்னு பார்த்தா வந்து தொலைய மாட்டேங்கிறா. ஆ வந்துட்டா வந்துட்டா, அழகா நடந்து வர்றம்மா, பார்த்து பார்த்து முட்டி வலின்னு சொன்ன, தைலத்தை தேய்ச்சிட்டு படுக்க வேண்டியதானே, ஏன் கீழே இறங்கியெல்லாம் வர்றேன், உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா கிழவிய. ரைட்டு, இப்போ கிழவியை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டாச்சு, நான் அங்கே நிற்கட்டும். நம்ம இந்த சைடு வந்து தோட்டம் சைடு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேங்கை ஃபுல்லாக ஸ்பெல் பண்ணிடுவோம். ஹம்தானா முகமது ப்ரோ எப்படி இருக்கீங்க, நந்துடந்து கோபிமனோ கே குமரன், அப்புறம் வந்து தாசன், அப்புறம் வந்து கேஜல், அபினஸ் தமிழ் கேமிங், ஜெய்தர்ஷன், வருண் கிருஷ்ணா, கிங் ஸ்டார் கேமிங், இங்கே எதுவுமே இல்லைங்க இங்கே இந்த இடத்துல. அப்புறம் வந்து விஷாந்த், லூகா, கவி, காவியா, கேமிங் வித் கவுல்ட், அவினேஷ், ஷாஸ்வின், விஸ்வா, ஹரீஷ், அதுக்கப்புறம் வந்து ஆலின் கிறிஸ்வின் ப்ரோ, உங்களுக்காக தான் இந்த கேம். அப்புறம் ட்ரீம் கிளர் நந்தினி, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் கமாண்டு. ஹாய் நந்தினி எப்படி இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இனியா, ரோஷன்,
ஜனா ஸ்ரீபிரியா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கேங்கில் எல்லாருக்கும் நேமையும் சொல்லணும்னு குழு. ஐயோ என்னங்க வாய் ரோலிங் ஆகுது, என்னடா இன்னைக்கு இவ்வளோ ரோலிங் ஆகுது. சரி ஓகே, எல்லா நேமை சொல்கிறதுக்குள்ளே நம்மளை கிளவி போட்டு தள்ளிடுவா, அதனால் வந்து கேமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி உங்கள் நேமும் இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் பாக்ஸில் போய் G360 ஸ்பேஸ் உங்கள் நேமை டைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் ஒன்றுன்னு போட்டிருக்கு, இது எதுக்குடா அப்படின்னு கேட்குறீங்களா, மேலேன்னு சொல்கிறேன் பாருங்கள், கீழே சவர் எஸ்கேப்புக்கு வந்து இது முக்கியமான நம்பருங்க. இதை வச்சு தான் வந்து ஒரு மிகப்பெரிய வேலை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தட்டி விட்டதால் கிளை அப்படியே ஓடி வருவோம். என்ன இங்கே சத்தம், என்ன இங்கே சத்தம் அப்படின்னு, அதுக்குள்ளே நம்ம இந்த சைடாக ஓடிடலாம், எப்படி நம்ம ராஜதந்திரம், டே இதெல்லாம் ஒரு தந்திரமாடா, இதெல்லாம் வந்து பழைய டெக்னிக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேட்குது. ஓகே எனிவே வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, டக்கு டக்கு டக்குன்னு கிளவியை போட்டு தள்ளிட்டு நம்ம மாசா கெத்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். கிளவி இப்போ இந்த சவுண்டை கேட்டு இந்த சைடு வருவான், நம்ம இந்த சைடு ஓடிடுவோம். ஸோ எப்படி இதெல்லாம் வந்து வேற லெவலான ட்ரிக்கு, இதெல்லாம் எவனுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். டேய் ஏன்டா செத்த நேரம் வாய மூடுறா, கேம் முடிக்கணும்டா. ஆனால் இந்த கேமில் ஒரு பெரிய பிரச்சனைனா, ரொம்ப நேரம் ஆச்சு காய்ஸ் இதை முடிக்கவே. ஆடா அடா அடா அடா, இந்த மாதிரி கன் பாட்டு டக்கு டக்குன்னு கிடச்சா, அடா 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 இன்னொரு டூலும் கிடச்சிருச்சுங்க நம்ம. ஸோ நம்ம வந்து கேமை வேகமாக முடிச்சிடலான்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ என்னென்னா, இந்த கேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு படிக்கு கீழே போக வேண்டியது இருக்குது, கீழேருந்து மேலே வர வேண்டியது இருக்குது. கீழே மீன்ஸு இந்த ஃப்ளோரில் அந்த சாக்கடை ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், அங்கே ஓட வேண்டியதாக இருக்குது. அங்கே எப்படா போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம அஞ்சலி பாப்பாவோட அம்மா, அவள் பேர் சிண்ட்ரலாவா என்னமோன்னு போட்டிருந்துச்சு. ஆமாம், ஸோ அவங்கள வந்து நம்ம புக்கை வச்சு வாமா வாடி ராசாத்தி உன் மங்க பேர் சொன்னோன்னு வந்துட்டா பாருங்க, ரைட்டு. ஸோ அந்த சிண்ட்ரலா வந்து ஒரு புக்கு வச்சு ஆக்டிவ் பண்ணோம்ல, ஸோ அவங்க வந்து ஒரு கீ கொடுப்பாங்க, அந்த கீயை எடுத்துகிட்டு நம்ம டக்கு டக்கு டக்குன்னு போய் அந்த சவர் எஸ்கேப்புக்கான அந்த பர்டிகுலர் டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கன்னு எடுத்து கண்ணுக்கான வேலையெல்லாம் முடிச்சிடுவோம் டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே இப்போ என்னென்னா, நிறைய பொருளும் அங்கங்கே பார்த்துருக்கோம், எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இங்கே ஒன்றா போடணும். அதுக்கு முன்னாடி கன்னு லோட் பண்ணி கீழே வச்சுக்குவோம், ஏன்னா கிளவி எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. வந்தால் டக்குன்னு போட்டு தள்ளிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துடலாம். இந்த கிளவி கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, உள்ள ஒருத்தி இருக்காங்க அவன் மக, அப்பா அப்படின்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது அந்த இந்த கேமை விளையாண்டா, அந்த லெவலுக்கு இருக்கு. சரி பார்க்க, ஐயோ என்னங்க இன்னைக்கு செம்ம லக்கான டே போல நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம எஸ்கேப்புக்கு ஒன்றே ஒன்று தாங்க மெயினாக தேவை, அது என்னென்னா ஒரு கற்று. ஸோ அந்த கற்று மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சுங்க, ஆல்மோஸ்ட் வந்து இல்லை கற்று வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பு குச்சி மாதிரி இருக்கும் மூங்கில் கம்பு, அது வேணும். ஸோ அதெல்லாம் வேணும். ஸோ எனிவே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஏன்டா இங்கே ஓடுறா அப்படின்னு கேட்குறீங்களா, இங்கே ஒரு வீல் பார்த்தோன்னா இருக்கா நம்ம அஞ்சலி பாப்பா ரூமில், ஸோ அந்த வீலை கொண்டு போய் நம்ம கீழே சேர்க்கணும். ஸோ அந்த வீலையும் கொண்டு போய் கீழே போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அஞ்சலி பாப்பாவோட அம்மா வந்து ஒரு கீ கொடுத்துருப்பா, அந்த கீயை கொண்டு வந்து போடணும். இன்னும் நிறைய வேலை இருக்குங்க, பட்டு பார்ப்போம், அதுக்குள்ளே வந்து கிளவி வந்துடுவா. ஸோ கன்னை லோட் பண்ணி வச்சுக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, டக்கு 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 டக்குன்னு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுருவோம். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இந்த ஸ்பைடர் கீயை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். ஏன்னா அந்தந்த பொருளை அங்கங்கே சேர்த்துட்டோம்னு வச்சுங்க, கேம் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ ஏதாச்சும் எங்கேயாச்சும் போட்டு வச்சோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து எங்கே போட்டோம்னே மறந்துடும். அந்த கிளவி வேறு வந்துட்டான்னு வச்சுங்க, நம்மளால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. இப்போ இருந்தா கதவை க்ளோஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா, சும்மா பண்ணி பார்த்தேங்க. ஓகே நம்ம இதுதாங்க அந்த கீ, இந்த கீ எடுத்துகிட்டு போய் நம்ம டக்குன்னு வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த சவருக்கு போகிற ஹோல் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். யாருங்கமே முட்டா பசங்களாக இருக்காங்க, நடு வீட்டில் கொண்டு போய் சவருக்கான வழியை வச்சுருக்காங்க. ரைட்டு, ஏங்க மறந்துட்டேங்க, இன்னொரு கீயும் வேணும், கீழே கொண்டு போய் அந்த சவருக்கான ஹோலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு கீ வேணும். ஆமாங்க, இன்னும் கீ வேணும், இன்னும் மூணு பொருள் தேவையாப்ப. அட பாவிகளா, இன்னும் எவ்வளோ தாண்டா இருக்குது இந்த கேமில். ஆடா அடா அடா வாமா செல்லக்குட்டி, எங்கே போனோம் இவ்வளோ நேரம், உன்னை பார்க்காம என்னால் எந்த வேலையும் பண்ண முடியலை. ரைட்டு, கிளவி பின்னாடியே வரட்டும், நம்ம இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் கிளவியை போட்டு தள்ளிடுவோம். கிளவிம்மா, ஏமா நீ பின்னாடி வர்றனா முன்னாடி வந்துட்டு இருக்க, சரி ஓகே சோல்டரில் போட்டாச்சு. சரி ஓகே, இன்னொரு 2.5 நிமிஷத்துக்கு கிளவி வரமாட்டா, அதுக்குள்ளே வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மற்ற வேலை என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா, முதல் வந்து அந்த ஸ்பைடர் ரூமுக்கு போகணுங்க. அந்த ஸ்பைடர் ரூம்னு சொல்கிறேன் பாருங்கள், இல்லை அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்கு பாருங்கள், ஒரு எலும்பு குட்டு மண்டைய ரூமு. ஸோ அதில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை செக் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, மிகப்பெரிய வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடுவோம் கீழே.
முடிஞ்ச வரைக்கும். அப்போதான் வந்து கேம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும். அடா 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 அந்த மூங்கில் கம்பு இங்கே தாங்க இருக்கு, ஸோ இதை எடுத்துட்டு போயிடுவோம் டக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இதுதாங்க சூப்பர் உடன். ஓகே, இதை கொண்டு போய் நம்ம அங்கே கீழே கொண்டு போகணும், இதையும் கீழே கொண்டு போகணும். ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த கட்டர் மட்டும் கிடச்சிட்டா ஸோ நம்ம வந்து சவர் எஸ்கேப் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த கட்டருக்கு மட்டும்தான் இப்போ நிறைய வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு இதையும் கொண்டு போய் கீழே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ வேறு என்ன பெண்டிங் இருக்குது? சரி, இப்போ என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு? நெக்ஸ்ட்டு இப்போ கிளவி வர டைம் ஆச்சு, போட்டு தள்ளிடுவோமா கிளவியை? வேணாங்க, பாவங்க கிளவி எவ்வளோ நாளாக தான் நம்மக்கிட்ட கையாலேயே செத்துட்ருப்பா, கொஞ்சம் நேரம் வாழட்டும் உசுரோட. அப்படியே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னென்னா, உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஒருபடி செக் பண்ணியாச்சு, எதுவும் இங்கே இல்லை, ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ உள்ளே போய் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மற்ற வேலை என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் எடுத்துகிட்டு கீழே போய் அதாவது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணுங்க. அது தாங்க, அது பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிடும். எனக்கு என்ன டவுட்டுன்னா, அந்த தோட்டம் சைடு நம்ம பார்த்தோமான்னு ஒரு டவுட்டு. ஸோ ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு போயிடுவோம், ஏதாச்சும் இருக்கான்னு. இருந்துச்சுன்னா அதையும் கீழே கொண்டு போயிடுவோம் நம்ம. இல்லை, இங்கே பார்த்தாச்சு, இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் மறந்தாப்பில் மறுபடியும் வரேன் போல. ரைட்டு, சரி, ஓகே மக்களே. அப்புறம் வந்து ரம்ஜான்லாம் எப்படி போயிட்டுருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு கீ வேணுமா? அடப்பாவிகளா, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கேடா, நிறைய இருக்கே. கார் கீ வேற கிடைக்கல, இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கே. இங்கே டக்குன்னு கேம் முடிஞ்சிருன்னு பார்த்தா அப்படியே இழுத்துட்டு போகுது இது. ரைட்டு, இப்போ கிளவி வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ கிளவி எப்போ வேணாலும் வரலாம். நம்ம வந்து டக்குன்னு ஓடிடுவோம், ஓடி போய் உள்ளே குதிச்சிருவோம். ஸோ அவள் குதிச்சிட்டோம்னு வச்சுங்க, கிளவி வந்தாலும் நம்ம மாட்ட மாட்டோம். ஸோ இங்கே வந்துட்டோம்னா சேஃப் பிளேஸ். ஓகே, இதை கொண்டு போய் மொதல் கீழே போட்டுருவோம். உள்ளே போடா போடா, உள்ள எங்கே உள்ளே போக மாட்டேங்குதுங்க, உள்ளே போடா. ஆடா என்னங்க இது, போங்கங்க கீழே போடா. ரைட்டு, ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன, இந்த கீ. ஓகே, இதுக்கப்புறம் ஆமாம் இந்த வீலு. இதுக்கப்புறம் இன்னொரு கட்டர் மட்டும் வேணுங்க, அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஓகே. இங்கே பாருங்கள், இதை கொண்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்களா? காக் வீலு செம. ஓகே, இது மேபி தேவைப்படலாம். நம்ம வந்து மேலே போட்டுருவோம், இங்கேருந்து மேலே போட முடியுமா? ஐயோ, மூக்கு மேலேயே விழுந்துருச்சு. ரைட்டு, சரி ஓகே. நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதையும் கீழே போட்டுருவோம், தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். கீழே போட்டுட்டு டக்குன்னு வந்து இன்கேஸ் யூஸ் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்ம வந்து அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு வழி இருக்குது. அந்த வழியாக வெளியே வந்து இந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மொதல் வந்து இந்த வீலை கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுவோம். சரி ஓகே, போவோம். இப்போ தாங்க கேமே சூடு பிடிக்குது. இவ்வளோ நேரம் விளையாண்டதெல்லாம் வேற, இப்போ விளையாட போகிறது வேற. கொஞ்சம் மனதைரியத்தோடு பாருங்கள். சொல்லிட்டே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகிறா கொலகாரி, பார்த்தீங்களா எப்படி இருக்கா ஆளு. சரி ஓகே, எங்கடா வந்த? ஐயோ, இங்கே தானுங்க வரணும், நான் தப்பாக வந்துட்டேனோ. இது வந்த பாதை, இது பாதாள சிறை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, மாற்றி வந்துட்டேங்க, மாற்றி வந்துட்டேன். பிரச்சனையே என்னென்னா, இங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த வழி தவறி ஏதாச்சும் ஒரு இதில் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து ரிட்டர்ன் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனிவே வந்து கிளவி வருவாளான்னு தெரியலை. கிளவி இல்லை இது, இது வந்து ஒரு எப்படி, இதுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணுங்க. நீங்கள் மறக்காமல் இந்த இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பேர் சொல்லிடுங்க. ஸோ அந்த பேர் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம வந்து டக்குன்னு வந்து அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுருலாம். ஐயோ, இங்கே தாங்க மெயின் ரூம், பட் வந்து இதுக்கு இங்கே வந்தால் வந்து வேறு வேறு பொருள் தேவை. டீ பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்டுருந்தா கடிச்சிருப்பா. எத்தனை கை எத்தனை கால், ஏமா எத்தனை கை எத்தனை கால், அதை மட்டும் சொல்லிட்டு போமா கொஞ்சம். ரைட்டு, வந்த பாதை கரெக்டு, ஆனால் இந்த பொருளை இங்கே சேர்க்க வேண்டிய இடம் கிடையாது. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை லிஃப்ட் வச்சிங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை போட்டு தள்ளிட்டு இந்நேரம் போயிருப்பா இந்த கிளவி. ரைட்டு, இப்போ ஏன் அந்த நம்பரை பார்த்தோன்னு சொல்லவா? இங்கே வந்து அந்த நம்பரை பார்த்து ஒன்றாம் நம்பரை கரெக்டாக இது பண்ணணும். ஓகே, எனிவே வந்து இந்த வீல் கிடச்சிருக்குங்க, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி ஓகே, இந்த இதை எதுக்கும் கீழே கொண்டு போவோம், எப்படி இருந்தாலும் அங்கே தான் நம்ம வீட்டில் தான் இதை யூஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு பேரெல்லாம் இதை கொண்டு போயிடுவோம் கீழே. இதை கொண்டு போயிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு நடுவில் ஆமாம், ஐயோ இவ வேற போய் தொலைய மாட்டேங்கிறாளே, என்னங்க உன் மூஞ்சி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ரைட்டு, கிளவியை விட கிளவிக்கே கிளவியாக இருக்கா இவ.
ஆனால் கிழவியோட மகன் வேற சொல்லிக்கிறா. ரைட்டு, இப்போ வந்து இந்த வீலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மேலா இந்த மூஞ்சிலேருந்து நான் கொஞ்ச நேரம் விடுதலை எனக்கு வேணும். ஸோ இந்த மூஞ்சை பார்க்காம இருக்கணும், அதனால வந்து நான் டக்குன்னு வந்து இதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வந்து இவன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். இவன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரைட்டு, இரிட்டேட்டிங்னு சொல்ல முடியாது, பயமாக இருக்குங்க. ரைட்டு, கொஞ்சம் படபடப்பாக வேற இருக்குது, கேமை முடிக்கணும்ல. இங்கே வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏமா எவ்வளோ நேரமாக உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், டக்கு டக்கு டக்குன்னு வரீங்க. ரைட்டு, வரட்டும், வாடி குட்டியா சாத்தி பக்கத்தில் வாங்க. இதை ஏதாச்சும் கொள்றதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். நானும் கண்ணை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அந்த எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றத்துக்கும் லைக் இல்லை. சரி ஓகே, இங்கே வந்திருக்கேன். ஐயோ இது வந்த பாதை, இந்த வழியாக போயிடலாங்க, நல்ல வேலை. ஸோ செம ஓகே. இப்போ என்னன்னா, இதை கொண்டு போய் இதுக்கான வேலையெல்லாம் முடிச்சிருவோம் நம்ம. அதுக்கு நடுவில் இப்போ இங்கே தாய்க்கிளை வேற நிற்பா. ஐயோ என்னங்க இது, எங்கிட்டு போனாலும் எவனாச்சும் ஒருத்தன் வர்றானே. நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்யா. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தம் கட்டி ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு முக்கியமாக வந்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேமை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து G360 ஸ்பேஸ் வந்து உங்கள் நேமை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம கேங்கில் ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்தக்கு முடிஞ்சா வந்துருச்சா? வந்துருச்சுங்க. ஸோ சுற்றி கிடச்சிருக்கு. சரி ஓகே, சுற்றி கிடச்சதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து சுற்றியில் வச்சு ஒரு ரெண்டு மூணு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து அந்த கட்டரை கிடைக்கல. மேபி வந்து இந்த சுற்றி யூஸ் பண்ணி அந்த கட்டரை எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து இந்த சுற்றிக்கான வேலையை முடிச்சிருவோம். அதுக்கு நடுவில் எல்லாத்தையும் தட்டி விட்டாச்சு. இப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு, ஓ இந்த சைடு எவனோ இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கிளை வந்து இன்டெலிஜென்ட்டாக இந்த சைடு வரும். ஸோ அந்த கேப்பில் நம்ம இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நீங்கள் ஐயோ உள்ளே போக முடியலையே, என்னங்க நீங்கள் போங்கங்க. சரி ஓகே, இப்போ என்னென்னா இங்கே வந்து அந்த ட்ராப் இருக்கும் பாருங்க, அந்த ட்ராப்பை கொண்டு வந்து ஃப்ரீஸ் ட்ராப்பை வந்து இங்கே போட்டு வச்சுருவோம். ஏன்னா கிளவி இப்போ இந்த சவுண்டை கேட்டுட்டு கண்டிப்பாக இங்கே வருவா. ஸோ நம்மளை வந்து பிடிச்சிருவா, அதனால் வந்து இந்த ட்ராப்பை போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருவோம். ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, டக்கு டக்கு டக்குன்னு ஆடா 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 சாப்பாடு, காக்காக்கி சாப்பாடு வைக்கிற முக்கியமான பொருள் இங்கே இருக்குது. ஸோ இதை கொண்டு போய் சாப்பாடு இங்கே வச்சுருவோம். இப்போ என்னன்னா, இங்கே என்ன இருக்குது, ரிமோட்டு. அட பாவிங்களா, பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்திருக்கா. ஏமா போமா, இங்கிட்டு நிறைய வேலை இருக்குது. அட போமா, எங்க இவ வேற போய் தொலைய மாட்டீங்களாலே, கிட்னி தனியாக கை தனியாக வந்துருச்சுங்க. ஐயோ டேய் போடா, கிளவி போய் தொலை, இருக்கும்போது தான் சாவடிக்கிறேன்னு பார்த்தா செத்த பின்னாடியும் சாவடிக்கிறியே. சரி இப்படி கேட்டால் சரிபட்டு வரமாட்டா. எங்கே அந்த சுத்தி, அதை எடுறா, எடுத்து போடுறா மண்டையில் ஒன்று. மண்டை இல்லடா அது, அது என்னன்னே தெரியலை. ரைட்டு, சின்ன பின்னா ஆகிட்டா எப்படி நம்ம ட்ரிக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இதை கொண்டு போய் டக்குன்னு வந்து மேலே வந்து நம்ம ஸ்பைடர் ரூம் போவோம்ல, அங்கேயும் வந்து சுற்றியை வச்சு ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்குது. அதையும் முடிச்சிடுவோம். ஏன்னா சுற்றி வந்து நம்ம ஒரு பொருளை எடுத்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலைக்கான எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்போ தான் வந்து கேம் ஈஸியாக முடியும். ஸோ டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதல் இங்கே ப்ளேஸ் பண்ணி அந்த சைடு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மேபி இந்த கட்டர் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஜாலியாக கேமை முடிச்சிடலாம்ல. ஸோ அதுக்கு நடுவில் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒன்றும் மண்ணும் இல்லை, இது காக்வீல் இருக்குது, மேபி தேவைப்படலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து இந்த சைடு நடந்து போய் கீழே போட்டுருவோம் காக்வீலை. ஸோ இங்கே வந்து சேஃப்டி தாங்க இருக்குது, மேபி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சேஃப்டி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் ஏன்னா இப்போ வந்து முதல் வந்து நம்ம கட்டிங் அந்த கட்டர் வேணும், ஒரு இன்னொரு சின்ன கட்டர் இருக்கும் பாருங்கள், அது வேணும். அதை இருந்தால் தான் அந்த சேஃபு அந்த இதை ஆஃப் பண்ணிட்டு எடுக்க முடியும். ஸோ அதை முதல் தேடணும். அதுக்கு நடுவில் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குங்களோ அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கீ கிடச்சிருக்கலாம் இங்கே. ஸோ டக்குன்னு போய் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கிறவங்க, மாசா கெத்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க, டேய் தொண்ட தண்ணியெல்லாம் வத்தி போச்சுடா, ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களே. ஓகே போய் தொலைய மாட்டிங்களா கிளவி, கரெக்டாக இங்கே நிற்கிறா, இந்த சவுண்டை கேட்டு அந்த சைடு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க, இதை போட்டா ஓ மேபி வந்து மண் பிளேஸ், ஓகே ஸ்டப்ஸ் மேலே போட்டோன்னா அந்த சைடு போயிட்டா பாருங்க. ஓகே இதெல்லாம் அப்டேட்டா, அப்டேட்டில் ஒரு நல்ல அப்டேட் என்னென்னா, இந்த நடந்து இந்த குனிஞ்சு நடந்து போவோம்ல அந்த இடத்துல பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. ஓகே வந்துட்டாங்க 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 கிளவி, அடி கிளவி கிளவி, கொஞ்சம் நேரம் என்னை வந்து கேம் விளையாட வர்றியா, உன்னை நம்பித்தானே இந்த சைடு போனேன், நீ இந்த சைடு போயிருப்பேன்னு நினச்சி பார்த்தா கரெக்டாக வந்து நிற்கிறா கிளவி. ரைட்டு, இப்போ என் பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருப்பா கிளவி. ஸோ அதனால் வந்து நம்ம டக்குன்னு போய் மற்ற வேலையெல்லாம் பண்ணிடுவோம்.
எறா அதை வந்துட்டாங்க வந்துட்டாங்க சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குது வந்துட்டா 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 இங்கே ஆளைக்கானா வந்துட்டா வந்துட்டாங்க வா வா வாடி செல்லோ குட்டி ஸ்ப்ரே வேணுமா அடிச்சுக்கோ நல்லா இருக்கா ஸ்ப்ரே ரைட்டு போவோம் எங்க வந்துட்டாங்க ஐயோ ஐயோ சட் ஒரு நாள் கூட சாகாமல் கேமை முடிச்சவனு பார்த்தா முடியாது போலியே கிளவி நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க ரெண்டாவது நாளை கூட்டிகிட்டு போயிட்டா ரெண்டாவது நாளைக்கு சாரி மகளே வாய்ஸ் கொஞ்சம் ரோலிங்கில் தான் இருக்கும் ரீசன் என்னென்னா ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்கேன் மேபி அதனால் கூட இருக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இப்போ இதே ஏண்டா தட்டி விட்டா அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ இதை தட்டி விட்டோன்னா இந்த சவுண்டை கேட்டு கிளவிங்கிட்டு வருவா நம்ம அந்த சைடு ஓடிடுவோன்னு பார்த்தா கிளவி மேலேயே காணா கீழேயும் காணா ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்து கிழவனை கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம் தைரியமாக ஏன்னா கிழவனை கும்பிட்டா தான் கிழவி எதுவும் பண்ண மாட்டானான் ஸோ அதனால் வந்து இங்கே ஆறி ஆளை காணாமே எவனும் ரைட்டு சரி ஓகே இப்போ ஏன் இந்த சைடு வந்தோம்னா அந்த சைட்லேருந்து போயிருந்தீங்கன்னு வச்சுங்க அந்த டோர் பக்கத்தில் ஒரு அலாரம் சவுண்ட் மாதிரி கேட்கும் அதை கேட்டுட்டு வந்துடுவா கிழவி ஸோ இப்போ என்னன்னா சந்தோஷம் மக்களே இப்போ வந்து கட்ரூம் கிடச்சிருச்சு ஸோ நம்ம சவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான எல்லா டூலும் கிடச்சிருச்சு ஸோ இப்போ அதை தான் அங்கங்கே கொண்டு போய் வச்சு நம்ம வந்து வேலையை முடித்தா போதும் ஈஸியாக சவர் எஸ்கேப் பண்ணிடலாம் ஓகே உள்ளே குதிரா ஓகே ஒரு வழியாக குதிச்சாச்சு இப்போ இதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும் அது என்னென்னா அது மெயின் பிளேஸுங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்ல அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் அந்த வீலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் நிறைய வேலை இருக்குது வர்றாளா போகிறாளா ஆளை காணாங்க சந்தோஷம் எங்கிட்டு போனான்னு தெரியலை தொலைஞ்சி போயிட்டா ரைட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மொதல் இதை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துருவோம் சர சரச்சரன்னு ஓடி போனோம்னு வச்சுங்க அந்த லிஃப்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரைட்டா லெஃப்டா சரி ஏதோ ஒரு சைடு ஓகே இங்கே போனோம்னு வச்சுங்க இதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு இப்போ என்னன்னா இந்த சவுண்டை கேட்டு கண்டிப்பாக இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வருவா நான் சொன்னேன்ல வந்துட்டா பாருங்க ரைட் இவளுக்கு ஒரு பேர் வைங்க மக்களே இவளுக்கு ஒரு பேரை வச்சு தொலைங்க நம்ம அந்த பேரை அப்புறம் யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ என்னென்னா அடுத்த பொருளை கொண்டு வந்து இதே மாதிரி இங்கே சேர்த்துட்டோம்னா பக்காவாக கேமை முடிச்சிடலாம் போடா கீழே டக்குன்னு டக்கு டக்குன்னு வேலையை முடுறா ஏண்டா இப்படி சுத்த வைக்கிற என்ன சுத்த வைக்கிற ஸோ இப்போ வந்து இந்த வீல் கிடச்சிருக்கும் இந்த வீலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம் அதுக்கு முன்னாடி மக்களே ஒரு குட்டியாக லைக் பண்ணிடுங்க ஆத்தி லைக்னு சொன்னாலே வந்து நம்மளை படிக்க வர்றாளே ரைட்டு லைக் கூட வேணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்த்துருங்க ரைட்டு ஒரு வழியாக அவள் துரத்துனதும் நல்லதாக போச்சு ஏன்னா இந்த வீலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு ஸோ இப்போ கிழவி மேபி வருவான்னு நினைக்கிறேங்க அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இது குட்டக்கிழவி காலை காணா ரைட்டு இங்கிட்டோ போயிட்டா இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம மற்ற பொருளையெல்லாம் கொண்டு வந்து அந்தந்த இடத்துல சேர்த்துட்டோம்னு வச்சுங்க எல்லாமே இப்போ மெயின் ரூமில் மட்டும்தாங்க சேர்க்கணும் அந்த பிளேஸை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு வச்சுங்க நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வேலைகள் முடிஞ்சிடும் வாமா ராசாத்தி எங்கம்மா இருக்க ஆளை காணாங்க எங்கிட்டு போனான்னு தெரியல ஆத்தி இங்கே நிற்கிறா கொஞ்சம் போயிருந்தா அவ்வளோதான் முடிச்சிருப்பா நம்மளை சோழியை ரைட்டு எங்கேயோ போகிறாங்க இவ எங்க நாங்கள் போக வேண்டிய இடம் தாங்க அது அடப்பாவி ஸோ எனக்கு வந்து எந்த சைடு போகிறதுன்னு தெரியலை அது எந்த சவர் எந்த சைடு இருக்கும் ஒரு மண்ணும் புரியலையே இது எம்டி ஸ்பேஸாக இருக்கே ஐயோ ஐயோ ம் கிழவிம்மா பாட்டிம்மா கீழே வாம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சரி வா வா சுத்தி வா சுத்தி வா நான் இங்க வெயிட் பண்றேன் வா 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 டக்குன்னு வா வரமாட்டீங்கிறாங்க இவங்க என்னங்க நீங்க நம்ம இப்ப என்ன நான் இறங்கி வந்தா பாருங்க அந்த பிளேஸுக்கு போயிட்டு மறுபடியும் சவர்ல வந்து எகிரி குச்சி வீட்டு வழியா வந்துருவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைட்ல இருந்து வர தெரியல அப்போ அதுவும் கிடையாதா நல்ல வேலை அது தப்பான ரூம் ஆப்போசிட்ல இருக்கிறதான் கரெக்டானது நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு வந்து இந்த சைடு பார்த்தா எதுவுமே இல்லைங்க அதுக்குள்ளே இவ கிழவி வேற வந்துட்டா ஆனால் பாவி இந்த கிழவியும் போய் தொலைய மாட்டேங்கிறா அந்த சைடு எகுதி குச்சி போயிடலான்னா அந்த மெயின் ரூமு சவர் எங்கிட்டு போகிறதுன்னா அதுவும் தெரியலை நம்மளுக்கு சரி வேற வழியே இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ளே குதிச்சு மறுபடியும் வீட்டு வழியாக கீழே வந்து டக்குன்னு கேமை முடிச்சிருவோம் ஸோ வேறு வழி தெரியலை மக்களே எனக்கு ஏன்னா அந்த சவர் பிளேஸுக்கு வந்து உள்ளேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலை ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த சவுண்டெல்லாம் எழுப்பிட்டு கிளவி இப்போ இந்த சைடு வந்திருப்பா நம்ம டக்குன்னு போய் என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் எகிரி குச்சி மறுபடியும் வந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் ரூமில் சேர்த்துருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டி பண்ணிட்டோம்னு வச்சுங்க கேமும் முடிஞ்சிடும் என்னடா இது ரைட்டு ம் ஒரு ரெண்டு மூணு பாட்டி விளையாண்டோம்னு வச்சுங்க அந்த ரூட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் டைம் விளையாடுறதால அந்த ரூட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது
ஸோ இந்த ஒரு ரூட் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னு வச்சுங்க, இந்த கிளவி நிப்பா அப்படியே பின்னாடி வந்துடணும். அப்போ போகக்கூடாது, மறுபடியும் போகணும். மறுபடியும் கிளவி நிப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, ஹாஹா நிற்கிறாங்க நிற்கிறாங்க, அதே மாதிரி நிற்கிறா. கிளவிம்மா பாட்டிம்மா இங்கிட்டு வாவே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க கிளவி. ஐயோ, நம்ம போக வேண்டிய இடத்துல கரெக்டாக நிற்கா, வந்துட்டான். ஐயோ, இவங்க என்னங்க போகவே மாட்டேங்கிறா, இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. அடி கிளவி, அந்த சைடு போய் தொலை, நான் அங்கே தான் போகணும். நான் வந்து இந்த பிளேஸை விட்டு நான் வேறு சைடு போயிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது. இப்படின்னா அப்படியே கரெக்டாக தெரிஞ்சோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் அப்படியே லாஸ்ட்டு டென் எடுத்தோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ரைட்டு, கிளவி எங்கிட்ட போயிட்டா நம்ம வந்து டக்குன்னு போய் நம்ம இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். காணாங்க, அவள் கிளவி போயிட்டாங்க. அப்பாடா, ரெண்டாவது பொருளையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ என்னென்னா ஒரே ஒரு கீ மட்டும்தாங்க வேணும், அந்த கீயை மட்டும் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க, கேமும் முடிச்சிடலாம். அடாடாடா, அழகாக நடந்து வரியம்மா. ரைட்டு, கிளவி வந்து நம்மளை விடுறமே இல்லை, எங்கிட்டு போனாலும் வந்து கடிக்கிறா. ரைட்டு, வாமா கிளவி, வா வா வா. இந்த கேட் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன போட்டு தள்ளியிருப்ப. ரைட்டு, போ இங்கிட்டு போய் தொலை. வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு அப்படியே மென்னுக்கிட்டே வர்றது, அங்கங்கேயே துப்பி விட்டுறது. என்னம்மா நீ வீட்டை நல்லா பார்த்துக்கிறது இல்லையா, கிளவி சொல்லி வளர்க்க மாட்டான் போல. இது போக மாட்டேங்குதுங்க. சரிம்மா, நான் எதுவும் சொல்லலை, கீழே உட்காந்துக்கிறேன். கிளவி போம்மா, போய் தொலைம்மா. ஏங்க என்னங்க இது, போக மாட்டேங்குது. சரி, ஏதாச்சும் மந்திரம் சொல்லுவோம். மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டா. கிளவி பாட்டி போம்மா, அங்கிட்டு போடீரோ சாத்தி. எங்கே அதுவும் போக மாட்டேங்கிறா. சரி, ஓப்பன் பண்ணி ஆத்தி, க்ளோஸ் பண்ணிடு க்ளோஸ் பண்ணிடு, க்ளோஸ் பண்ணுறா டக்குன்னு போயிட்டான். அப்பாடா, நம்ம என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் வந்த பாதையிலே போய் அந்த கீ எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடுவோம். ஸோ அப்படி வந்துட்டோம்னா மிகப்பெரிய வேலை முடிஞ்சிடும். இங்கே எந்த சைடு இருக்கானே தெரியலைங்க. எங்கே எந்த சைடு போனாலும் ஒரே மாதிரி தெரியுதுங்க, அதுதான் பிரச்சனையே. எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ என்னென்னா, ஏங்க நான் போற வேண்டிய இடத்துலலாம் கரெக்டாக போய் நிற்கிறாங்க இவ கிளவி. அப்படி ஆத்தி, என்னங்க இவன் எல்லா இடத்துலையும் நான் போக வேண்டிய இடத்துலலாம் போய் நிற்கிறா. செட், சரி ஓகே. இப்போ என்ன, நான் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் வந்து அவன் அந்த சைடு போனோன்னே நம்ம என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் வீட்டில் போய் அங்கேருந்து எகுதி குளிச்சு கீழே வந்து மறுபடியும் அந்த கீ எடுத்துட்டு வேலையை முடிச்சிருவோம். ஆளை காணா போயிட்டான் அந்த சைடு. ரைட்டு, சந்தோஷம். இப்போ என்னன்னா இங்கிட்டு தானே கரெக்டு. இப்போ இந்த வழியாக போனோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து மறுபடியும் வீட்டு வழியாக போய் மறுபடியும் வந்து அந்த கீ எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். ஒரு ரூட்டு தெரியாது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரைட்டு, அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு இல்லாமல் G360 கேங்கில் சேரணுமா, கமெண்ட் பாக்ஸில் போய் G360 ஸ்பேஸ் உங்கள் நேமை டைப் பண்ணிடுங்க, நம்ம கேங்கில் நீங்கள் சேர்ந்துருவீங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் தி கேமுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கீயை மட்டும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து கேம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸோ எங்கே ராத்தி இவ்வளோ ஏங்க என்னங்க இவன், எங்கே போனாலும் இங்கேயே வந்து நிற்கிறா, நம்ம போகிற இடத்துலலாம் வந்து நிற்கிறா. ஆ, இப்படி இருந்தால் எப்படிங்க கேம் விளையாடுறது, என்னங்க அப்டேட் இது. ரைட்டு, கிளவி போய் துவங்கிட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாச்சும் வெப்பன் இருந்தால் கூட பரவாயில்ல, வெப்பனும் இல்லை. ஆத்தி இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறா பாருங்க. அம்மாடி, போயிருந்தால் இந்நேரம் என்ன ஆயிருக்கும், செத்துருப்படா செத்துருப்ப. ரைட்டு, கிளவி போய் தொலைஞ்சா நல்லாயிருக்கும். ஏங்க நம்மளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ, போக மாட்டேங்கிறா அந்த சைடு. ரைட்டு, ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், போயிருப்பாளா போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அந்த சைடு தாங்க போக வேண்டியது இருக்குது, கரெக்டாக அந்த சைடு போய் நிற்கிறா இவ. இங்கே வர்றாளா போகிறாளா, சரி போவோம். அப்பாளா போயிட்டா போல அந்த சைடு. கிளவிம்மா பாட்டிம்மா, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் பா. ஆத்தி ஏங்க என்னங்க இவ, போக மாட்டேங்கிறா, நம்ம போகிற இடத்துலலாம் வந்து நிற்கிறா, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே போய் நிற்கிறா. ரைட்டு, என்ன இது வாழ்க்கை, ஒன்றும் புரியலையே. கிளவி இவ்வளோ கஷ்டப்படுத்துறா நம்மளை இன்னைக்கு. கிளவிம்மா பாட்டிம்மா போய் தொலைம்மா அந்த சைடு. அடி பாவி, ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண சொல்லா மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிட்டா. ரைட்டு, போயிட்டாளா, போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டா வந்துட்டாங்க, ஆட போங்கங்க, எத்தனை பண்ணிங்க ஒரே மாதிரி விளையாடுறது. சரி ஓகே, இப்படியோ வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நல்லாயிருக்கும் அந்த சைடு போகாமல். கிளவிம்மா பாட்டிம்மா தொண்டை தண்ணி வத்திருச்சும்மா, நீ இந்த சைடு போனால் கேமை முடிச்சிடுவேனா,
போக மாட்டேங்கிறீங்க, வாய்ஸும் மாறிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் வாய்ஸ் வந்துடும் எனக்கு. ரைட்டு, போயிட்டாங்க, ஒரு வழியாக போயிட்டா. சந்தோஷங்க சந்தோஷம், இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்தினல்ல, இரு உன்னை ஓட வைக்கிறேன், வா வா வா. பக்கத்தில் போய் அப்படியே கூட்டிகிட்டே நம்ம போவோம். கிளவிம்மா பாட்டிம்மா இங்கே பாரு, வா வா ஓடி வாடா செல்லா குட்டி, வா வா பின்னாடியே வரணும். அப்படியே நெஞ்சு அடிக்குது, அடைக்குது எனக்கு. ரைட்டு வந்துட்டாளா, ஆத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்கா. ரைட்டு குனிஞ்சு போய் அப்படியே கேமை முடிச்சிருவோம். ரைட்டு முடிஞ்சு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த டோரை ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம வெளியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கிளவியை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. எங்கே அந்த கட்டரு, அந்த கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுருவோமா? பக்கத்தில் போய் பார்ப்போம், ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியலை. சரி ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ஜி த்ரீ சிக்ஸ்டி கேங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. வரட்டா, பாய் காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.